மாற்றுத்திறனாளி இளைஞருக்கு கடை வைத்து கொடுத்து உதவிய சமூக சேவகர் பாராட்டு. மயிலாடுதுறை மாவட்டம் தரகம்பாடி தாலுகா தலச்சங்காடு கிராமம் பண்டாரவடை பகுதியைச் சேர்ந்தவர் 24 வயது உடைய மாற்றுத்திறனாளியான மாதவன், இவரின் தாய் ராஜேஸ்வரி இருவரும் மாற்றுத்திறனாளி. இவரது தந்தை ரங்கநாதன் கூலி வேலை செய்பவர். இந்நிலையில் கடுமையான ஏழ்மை நிலையில் வாடி வந்த மாற்றுத்திறனாளியானதான் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது எனவும், தாய் தந்தைக்கு கூட தன்னால் பயனில்லையே எனவும், தனக்கும் யாரும் உதவ முன்வரவில்லையே என வேதனையடைந்த நிலையில் வாழ்வதா சாவதா என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். தன் நிலை குறித்து சமூக வலைதளங்கள் வாயிலாக மாதவன் தெரிவிக்க, அதனை அறிந்த பொன்சை கிராமத்தைச் சேர்ந்த சமூக சேவகர் கே பி ராஜ் என்பவர் தனது மக்கள் சேவை அறக்கட்டளை மூலம் பலரது உதவியை நாடி அவர்கள் மூலம் மாற்றுத்திறனாளியான மாதவனுக்கு உதவ முன்வந்தார். வாழ்வாதாரம் ஈட்டுவதற்கு பயனுள்ள வகையில் மாதவனுக்கு அவரது வீட்டு வாசலில் சிறிய கடை அமைத்து கொடுத்து தேவையான மளிகைப் பொருட்கள் அனைத்தையும் வழங்கி கொடுத்து கடை திறப்பு விழாவும் நடைபெற்றது. மாதவனுக்கு உதவிய சமூக சேவகர் கே பி ராஜ் இவரும் ஏழ்மை குடும்பத்தைச் சேர்ந்தவர். கடந்த 5 ஆண்டுகளும் மேலாக தன் ஏழ்மை நிலையிலும் சாலையோரம் உள்ள பலருக்கு உணவு வழங்குவது, மனநலம் பாதிக்கப்பட்டவரை முடித்திருத்தம் செய்வது, ஏழை மாணவர்களுக்கு உதவுவது என பல்வேறு உதவிகளை தொடர்ந்து செய்து வருகிறார். இந்நிலையில்தான் மாதவனுக்கு உதவ முன்வந்து கடை அமைத்து கொடுத்துள்ளார். கடை திறப்பு விழாவில் ஊர் பொதுமக்கள் மற்றும் பல இளைஞர்களும் ஆர்வத்துடன் முன்வந்து பங்கேற்று தங்களது மகிழ்ச்சியையும் நெகிழ்ச்சியையும் தெரிவித்தனர். சமூக சேவகருக்கு பாராட்டும் தெரிவித்தனர். இந்த நிலையில் மாற்றுத்திறனாளி மாதவன் சமூக சேவகர் கே பி ராஜை கட்டி அணைத்து, தனக்கு யாரும் உதவ முன்வராத நிலையில் என் வாழ்க்கையை வாழ்வாதாரத்துக்கு தங்கள் உதவியை மறக்க மாட்டேன், வாழ்நாள் முழுவதும் தங்களுடைய கடமைப்பட்டு உள்ளேன் என கண்ணீர் மழக தெரிவித்தார். இந்த தருணம் அனைவரையும் கண்கலங்க வைத்தது. பலர் தங்களுக்கு தேவையான பொருட்களை பணம் கொடுத்து வாங்கி சென்றனர். தான் செய்த முதல் வியாபாரத்தின் பணத்தை கல்லாப்பெட்டியில் சுற்றி தனக்கு வாழ்வாதாரம் கிடைத்துவிட்டது என்ற மகிழ்ச்சியில் ஆனந்தம் அடைந்தார் மாதவன். எனக்கு ஒன்றும் கிடைக்கல, ஏன் மனத்தில் செத்துடும், ரொம்ப வெட்டியாக இருக்கும், செத்துடும், நம்ம அழகும் அண்ணன் பார்த்தேன் தம்பி கிட்ட வந்து வச்சு தம்பி நான் செஞ்சுட்டாரா நீ ஒன்றும் பண்ணாதீங்க சொல்லு சொன்னாங்க. இந்த அண்ணன் எனக்கு நல்ல வாழ்க்கையா கொடுத்துருவாங்க, கடைசி வரைக்கும் நான் வளர்க்க மாட்டேன்னு அண்ணன் பேரை காப்பாற்றுவேன், யாரும் எனக்கு வேலை நம்பி தரல. இந்த அண்ணனால்தான் முன்னேறுவான், நம்பிக்கை இருக்கு. எனக்குன்னு ஒன்று வந்துட்டு யாரையும் நம்பி நான் அழிக்க மாட்டேன். நன்றி, வணக்கம். மாதவன் என்பவர் மாற்றுத்திறனாளி. அவங்க அம்மாவும் அது மாதிரி தான் இருக்காங்க. இவங்க ரொம்ப காலமாக இது மாதிரியே இருந்துக்கிட்டு சாப்பாட்டு உணவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க டெய்லி வருமானத்துக்கு நான் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும், எங்கள் மாற்றத்தின் மூலயமா செஞ்சு கொடுக்கணுன்ட்டு நாங்கள் ஏற்பாடு பண்ணி இப்போ செஞ்சுருக்கோம். செஞ்சதுக்கு எங்கள் இந்த ஊர் கிராம செய்கிறோம் நண்பர்களும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. இதுக்கு மாதவனுக்கு இந்த கடையை இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இதேபோல் எங்களுக்கு நிறையா சமீபத்தில் நிறையா வீடியோஸ் நிறையா ஃபோட்டோஸ்லாம் வந்து எங்களுக்கு உதவி